ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லாயிருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஹேர்பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர்பேக் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா ஹேர் ஃபாலை நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், ஹேர் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிளிட் எண்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஹேர்பேக் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிஸியாக இருக்கிறவங்க, ஹேர் ட்ரையாக இருக்கிறவங்க இந்த ஹேர்பேக் யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹேர்பேக்கு நம்ம முதல்ல தேவைப்படுற பொருள் முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தாங்க. தேங்காய் நான் ஒரு 3 பத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வெந்தயம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்தைய நாள் நைட்டே எடுத்து ஊற வச்சுருக்கேன். உங்கள் ஹேருக்கு ஏற்ற குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயில் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. முதல் தடவை தண்ணி சேர்க்குறதோடய அரைச்சி எடுத்துக்கோங்க, ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றி அதே மாதிரி எடுக்காதுங்க. ஃபஸ்ட்டு மில்கே நமக்கு போதுமானது. தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம ஹேர்பேக் போடும்பொழுது நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். முருங்கைக்கீரை வச்சு நம்ம ஒரு ஹேர்பேக் போடும்பொழுது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான கெரட்டின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும், ஹேர் டேமேஜ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும். இந்த ஹேர்பேக் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் முடியின் வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் நல்லா நீளமாக வளர வைக்கும். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஹேருக்கு ஏற்ற அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை முந்தைய நாள் நைட்டு ஊற வச்ச அதே தண்ணி எடுத்துக்கோங்க, வேறு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அதை வேணால் எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஜாராக இருந்ததுனால நெக்ஸ்ட்டு வேறு ஜார் எடுத்து மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த திக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபில்டர் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலிருந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு சில பொருள் சேர்த்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது நல்லா ஃபேஸ் பிரைட்னஸ் கொடுக்கும். அது என்ன பொருளும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி ஃபேஸ் பேக் போடுறதுன்னு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டில் தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நல்லா கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இது கூட தேவையான அளவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் செட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலே கூட இதற்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த எண்ணெய் சேர்க்கும் பொழுது நல்ல முடி அடர்த்தியாகவும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கேஸ்டர் ஆயிலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்முடைய ஹேரை நல்லா பிளாக்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஹேருக்கு கரெக்டாக செட் ஆகும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. முந்தைய நாள் நைட்டே ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் போட்டாலும் நம்ம ஹேரில் நல்லா எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் ஹேர் பேக் போடணும், இல்லைனா நம்ம தலைமுடியை ஒரு மாதிரி ட்ரை ஆக்கி விட்டுரும். இப்போ இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நம்ம கோடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப் அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் தலைமுடியிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட் இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் எண்ட்டை வந்து நல்லா வராமல் தடுக்கும். உங்களுக்கு ஸ்பிளிட் எண்ட்டும் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிவிடும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லேயும் இருக்கிற ஹேர் பேக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், பீட்டா கரட்டின், அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறையவே இருக்குது. முடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது முருங்கைக்கீரை. இது ஒரு நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிறதுனால இதனுடைய அருமை யாருக்கும் தெரியலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா முருங்கைக்கீரையை வச்சு யாரும் அந்தளவுக்கு ஹேர்பேக் போட்ட மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு வீட்டில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை வீட்டில் அம்மாங்க செய்யும் பொழுதும் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திங்கன்னா இந்த ஹேர்பேக் போடும்போது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே கிடைக்கலனா வெறும் முருங்கைக்கீரையை வச்சே நம்ம பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்பிளிட்னு பார்த்தீங்கன்னா நுனியில் தான் இருக்கும், ஸோ அவங்க நல்லா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு போட்டுருங்க. ஒரு 1/2 ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள், நல்லா ட்ரை ஆகட்டும். 1/2 ஹவர் கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்களே பாருங்கள். என்னுடைய ஹேர் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு. நேச்சுரலாகவே என்னுடைய ஹேர் சாஃப்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் பேக் போட்ட பிறகு ஹேரில் கை வச்சதுமே அப்படியே வழுக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிக்கு என்னுடைய ஹேருக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா நான் எப்பொழுதுமே உடன் சிப்பில் சிக்கு எடுக்கிறதுனால ஹேர் ஃபால் அதிகமாக வரல, சிக்கும் ஆகலை. ஸோ நீங்களும் எப்பொழுதுமே சிக்கு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி உடன் சிப் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முடியும் அதிகளவு கொட்டாது, நல்லா அந்த
அளவுக்கு பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உடன் சீப்பு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சிக்கி இருக்கிறதுக்குன்னு பெரிய அளவு பல்லு இருக்கிற சீப்பு இருக்கும், அந்த சீப்பு வச்சு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், முடி அந்த அளவுக்கு வராது. அதே போல் நம்ம இந்த ஹேர் பேக்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம முடியை நல்லா டீடாங்கிள் பண்ணி தான் பிறகு பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி சிக்கு இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. வெந்தயம் ஒரு நேச்சுரல் கண்டிஷனர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வெந்தயம் யூஸ் பண்ணும்போது நம்ம முடி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஏர்ஃபால் ஆகாமல் இருக்கும், நம்ம முடியையும் நல்லா அடர்த்தியாக வளர வைக்கும். ஆனால் வெந்தயம் ரொம்பவே கோல்டாக இருக்கும். உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஹேருக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் வெந்தயத்தில் இருக்குது. ஹேருக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான வளர்ச்சியை தூண்டிவிடும். ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். முடி கொட்டுறதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறது மெயின் ரீசன். நம்ம இதனால் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காம போகும். ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கும் பொழுது தான் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். அப்போ தான் நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா அதிகமாக வளரும். அதே போல் அயன் டெஃபிஷியன்சி ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கும். ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. இப்போ வேணால் ரிசல்ட் தர மாதிரி இருக்கும், பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரும். ஏன்னா கெமிக்கல் இல்லாமல் அதில் கண்டிப்பாக இருக்காது. என்ன மாதிரி கெமிக்கல் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ கண்ட மார்க்கெட் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறதை விட நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேர் பேக் போடும்பொழுது நமக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும், அப்போ தான் நமக்கு ரிசல்ட்டும் தெரியும். அதே போல் நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேட் ஹேர் ஆயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மி பண்ணி முடி வளர்ச்சியை நீளமாக வளர வைக்கும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்க செய்யும். அதே போல் இந்த வழுக்கு தலையில் இருக்கிறவங்களும் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புது முடி வளர செய்யும், வளர முடி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அந்த ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்து நீங்கள் அதே மாதிரி மேக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளரும். அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் மேக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் தெரியும். நல்ல முடி நீளமாக நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை ஹேர் இருக்கிறவங்க, ஃப்ரிஸியாக இருக்கிறவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நரமுடி இருந்தாலும் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணும் பொழுது முடி நல்லா பிளாக்காக செய்யும். இளநரை வராமல் தடுக்குங்க முக்கியமாக. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இளநரை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஹோம்மேட் ஹேர் ஆயில் நாமளே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஃபுட்டுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம இன்டேக் பண்ணும்பொழுது நமக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும். இந்த ஹேர் பேக் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ்லேயே உங்களுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் தெரியும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும், உங்களுடைய ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். வீக்லி 2 times இந்த ஹேர் பேக் போட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். ஹேர் ஃபாலும் நல்லா கம்மியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.